வணக்கம் மாணவர்களே, ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு, திருக்குறள். அணுவை துளைத்து ஏழு கடலை புகுட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் வேறு எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பர். அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை படிப்போம் வாருங்கள். திருக்குறளோட பெருமையை ஔவையார் எவ்வளோ அழகாக போற்றி பாடியிருக்காருன்னு பார்த்தீங்களாமா? மாதிரி நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த திருக்குறளான நூல் எழுதப்பட்டிருக்கு, வேற எந்த மொழியிலுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி மாணவர்களே, இப்போ நம்ம திருக்குறளுக்கு போவோம். திருக்குறள் நூலை எழுதியவர் திருவள்ளுவர். இவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதகர் போன்ற சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகளை கொண்டது. இதில் அறம் 38, பொருள் 70, இன்பம் 25 என மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வநூல், பொய்யா மொழி போன்ற பிற பெயர்களும் உள்ளன. அதாவது திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் திருவள்ளுவர்னு. அவருக்கு வந்து திருவள்ளுவர் மட்டும் இல்லாமல் அவருக்கு சில சிறப்பு பெயர்களும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்களாமா? முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதகர்னு பல சிறப்பு பெயர்களாலும் அவரை அழைப்பாங்க. அதே போல தான் திருக்குறளுக்குன்னு சிறப்பு பெயர்கள்னு இருக்குது. ஒன்று முப்பால், தெய்வநூல், பொய்யா மொழின்னு நிறைய சிறப்பு பெயர்களை கொண்டதான். மேலும் திருக்குறளானது மூன்று பால்களை கொண்டு இயற்றப்பட்டது. ஒன்று அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். சரி மாணவர்களே, இப்போ திருவள்ளுவரை பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திருக்குறள். தலைப்பு 1, அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார் இல்லாத இயல்பு. பொருள், ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அதாவது நம்மளோட மனசில் பொறாமை எண்ணக்கூடிய குணமே வரக்கூடாதுன்னு சொல்கிறார். அந்த பொறாமை இல்லாத குணத்தோடு தான் நம்ம வாழ்க்கையவே வாழணும்னு சொல்கிறார். சரியா? அடுத்தது 2வது செயல், அவ்விய நெஞ்சத்தான் அக்கமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும். பொருள், பொறாமை கொண்டவனுடைய செல்வமும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் சொல்கிறார். அதாவது பொறாமை கொண்டவனுடைய செல்வம், சான்றோர்கள்னால் தெரியலமா? அறிவில் சிறந்த உயர்ந்தோர்களை தான் நம்ம சான்றோர்கள்னு சொல்லணும். சான்றோர் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து பார்ப்பாங்களாம். செல்வந்தர் தானேன்னு சொல்லிட்டு இவங்க செல்வந்தர் இவர் ஏழைன்னு பார்க்காம பொறாமை குணம் கொண்டவனுடைய செல்வமும் பொறாமை குணம் இல்லாதவனுடைய வறுமைன்னு சொல்லி இந்த ரெண்டுத்தையுமே ஆராய்ந்து பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த தலைப்பு, புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணர சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின் நோக்கா சொல். மீண்டும் ஒரு முறை சொல்கிறவா? கண்ணின்று கண்ணர சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின் நோக்கா சொல். பொருள், ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. அதாவது நம்ம யார் மேலாம் கோபமாக இருந்தால் கூட நேருக்கு நேர் நின்று பேசிடலாமே தவிர அவர் இல்லாதப்ப அவரை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, ஏதிலார்
குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறோமா? ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. பொருள், பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவனுடைய வாழ்வில் துன்பம் இல்லை. நம்ம எப்போவுமே மற்றவங்களை குறை சொல்கிறத சொல்கிறோம் இல்லையா, அது போலவே நம்ம செய்யக்கூடிய தவற்றையும் நம்ம திருத்திக்கணும். அப்படி நம்மளை செய்யக்கூடிய தவறையும் நம்ம திருத்தி வாழ்ந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பமே இல்லைன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். சரி மாணவர்களே, இந்த இரண்டு தலைப்புகளில் வரக்கூடிய திருக்குறளை நல்லா படிச்சுட்டு ஒரு முறை நோட்டில் எழுதி பாருங்கள். சரிங்களா? நன்றி.